அண்ணாமலை பொறுத்தவரையிலும் எல்லாத்துலேயுமே நெளிவு சுழிவாக இருக்கார், திறந்த மனதாக இருக்கார். இப்போ இன்றைக்கி பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காரு, அப்பா அம்மா பால் பீச்சுவாங்க, நானும் போய் பால் பீச்சுவேன், சொசைட்டி கொண்டு போய் பால் ஊற்றுவோம், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கைமத்து வாங்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்போம், 40 நாள் கழிச்சு தான் சொசைட்டியிலேருந்து பைசா தருவாங்க, அந்த பைசா வாங்கி தான் அந்த கைமத்து கடன் கொண்டு போய் கட்டுவோம். இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாருல்ல, இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது கூட நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி வருமானத்தில் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி எல்லாம் நான் வந்துட்டு இருக்கிறேன் போயிட்டு இருக்கிறேன்னு அதுக்கான வருமானம் முழுவதும் என்னோடய ஆட்டுக்குட்டி வருமானத்திலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை அரசியல்வாதிகள் இன்று தமிழ்நாட்டில் மாறுதட்டி கொண்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார்லேயும் ரேஞ்ச் ரோவர் கார்லேயும் போயிட்டுருக்கிறவங்க, இன்றைக்கி நான் செலவு செய்கிறதுக்கான காசு எங்கிருந்து வந்ததுன்னு யாராவது சொல்ல இருக்காங்களா, யாராவது சொல்ல துணிகிறார்களா? ஏன் அந்த துணிவு அவர்களுக்கு வரவில்லை? காரணம் என்றால் அவர்களுடைய பின்புலம் கருப்பு திரையால் மறைக்கப்பட்ட பின்புலம். அதனால் அந்த கருப்பு திரைக்கு பின்னால் இருக்கிற அந்த குடும்ப பின்புலத்தை அங்கே கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு தைரியம் வேணும், இறைவனுடைய அருள் வேணும், இது ரெண்டுமே அவங்கக்கிட்ட இல்லை. அந்த கருப்பு திரைக்கு பின்னால் இருக்கிற அந்த கருப்பு புலம் மாதிரியே தான் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய அரசியல் பயணம் எல்லாமே கருப்பு திரைக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்குது. அந்த மாதிரி கருப்பு திரைக்குள்ளே நடந்துருக்கிற அரசியல் புலத்துக்குள்ளே தான் நீ தமிழ்நாடு சீக்கிட்டு தவிக்குது. பார்ப்போம், நிச்சயமாக ஒரு நாள் இந்த கருப்பு திரை விலகும், மக்களுக்கு என்னென்ன என்னென்னலாம் கிடைக்கணுமோ அத்தனையும் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை, அருகிலேயே உள்ளது என்பதை மட்டும் நாம் நிச்சயமாக நம்புவோம், அதை நோக்கி பயணிப்போம். என்னுடைய தந்தை தாயங்கள்லாம் முதல்ல பால் ஊத்தி தான் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது காசு கொடுப்பாங்க. ஐயா சொன்னது போல எங்கிட்ட இப்ப மாடு இருக்கும், எருமை இருக்கும், எங்க அம்மா பால் கறப்பாங்க, அப்பா பால் கறப்பாங்க, நானும் கூட சில நேரம் பால் கறப்பேன். அதை கொண்டு போய் நாங்கள் அந்த சொசைட்டியில் ஊற்றுவோம். மாதத்துக்கு ஒருக்கா தாங்க அப்போல்லாம் எங்களுக்கு காசு கொடுப்போம், வாரமெல்லாம் கொடுப்போம். அந்த வருகின்ற பணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பணம். அந்த மாத கடைசியில் வர்ற பணம் தான் ஸ்கூல் ஃபீஸுக்கு சில நேரத்தை கைமாற்று வாங்கி கொடுக்கும்போது அந்த பணத்தை வந்து எங்களுக்கு அப்போ நாங்கள் செட்டில் பண்ணுவோம். அதே போல் ஆடு என்பது நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு நான் சாப்பிட்ற காசு கூட நான் வளர்க்குற ஆடுலேருந்து தான் வருது. ரொம்ப பெருமையாக என்னுடைய ஆடை வளர்த்து என்னுடைய வாழ்க்கையை வாழ்த்து கொண்டிருக்கின்றேன்.